காலை வணக்கம். அதாவது இயற்கை நியதி என்பது அது நேச்சுரல் லா தியரி. அதில் என்னென்னா இயற்கையாகவே சில ஆரம்பத்தில் மனிதன் வந்து சமூக ஆதாரத்தோடு வாழ ஆரம்பிச்சுட்டான். ஸோ அது நாகரிகத்தோடு ஆரம்பித்த உடனே அவருடைய ஆரம்ப கால வழக்குகள் எல்லாம் அடிப்படையாக சில உரிமைகள் தரப்பட்டு அதுதான் இயற்கை நீதிகள். அதில் ஒன்று வந்து ஆதி ஆல்டம் பார்ட்டம், அதாவது ஒரு நபருக்கு விரோதமாக நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கும்போது அது வந்து அவரை கேட்காமல் இருக்கும், அதை அவர் கேட்டு தான் செய்யணும் அப்படின்னு. இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வரும், நாங்கள் நாயை கொல்வது என்றாலும் அதை கேட்டுட்டு தான் விசாரணை செய்து தான் கொல்வோம், அதுதான் பிம்ப்ளாப்னர். அடுத்தது இயற்கை நீதி என்னன்னு கேட்டிங்கன்னா நெமோ ஜூடக்ஸ் இன் காசா. அப்படின்னா எந்த நபருக்கு வழக்கோ அந்த நபரே அந்த வழக்கை விசாரிக்க முடியாது. ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு வச்சுக்கோ, அவரை வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து திட்டிடுறாரு, திட்டாருன்னா அந்த எம்ப்ளாயரே வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது, விசாரணை பண்ணி எடுக்க முடியாது. அது தனிப்பட்ட கம்பெனியாக இருந்தால் போட வேலையை விட்டுன்னு சொல்லலாம், ஆனால் ஒருத்தர் இண்டஸ்ட்ரி இருந்திருந்தால் இவர் வேறு அதிகாரி வச்சு தான் விசாரிக்கணும் தான் இது. ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு இருக்கிற சட்டம் எதுன்னு கேட்டால் ஆர்பிட்ரேஷன் அண்டு கன்சிலேஷன் ஆக்ட். இந்த சட்டத்தில் தான் அந்த காம்படென்சி ஆஃப் காம்படென்ட் டு காம்படென்சி, உனக்கு தகுதி இருக்குதா இல்லையான்றதை விசாரிக்கிற தகுதியாக உனக்கே கொடுத்துருக்கிறது தான் அந்த ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷன் ஆக்டில். இதில் வந்து இந்த ஒரு அருமையான தீர்ப்பு ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 1979. இதில் வந்து உத்தரகாண்ட் பூர்வ சைனிக் கல்யாண் நிகம் லிமிடெட் நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெட். இந்த ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷன் பரீட்சை பேப்பர் பெண்டிங்கில் வச்சுருக்கிறோம், கண்டிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப சின்ன இப்போ 4 பக்கம்தான் இருக்குது, அதை படித்து தான் ஆகும். இதில் வந்து 2016 ஒரு செக்ஷன் 11(6)(a)ல ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. அதில் என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து தலைமை நீதிபதி வந்து ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணும்போது சில விஷயங்களாக இருந்தாங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து அக்ரிமெண்ட்டு வேலிடா இல்லையா, அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையான்றது தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்பட்டு நியமிக்கணுன்ட்டு அவர் பவரை குறைச்சிருக்காங்க. செக்ஷன் 16 வந்து ஆர்பிட்ரேட்டருக்கு எல்லா விஷயங்களும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படி. இந்த இது வழக்கில் என்ன ஆகுதுன்னா ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த லிமிட்டேஷன் இல்லை முடிஞ்சு போச்சு அதனால் ஆர்பிட்ரேஷன் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு கொடுங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அதை வந்து கொஸ்டின் ஆஃப் லிமிட்டேஷன் வந்து கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட்ஸாக இருக்கிறதுனால அதையும் வந்து ஆர்பிட்ரேட்டர் தான் டிசைட் பண்ணமே தவிர நீங்கள் டிசைட் பண்ண முடியாதுன்னு முழுக்க முழுக்க ஆர்பிட்ரேட்டருக்கு அது பண்ணிட்டாங்க. பாருங்கள் லா கமிஷனு வந்து 2246 லா கமிஷன் ரிப்போர்ட்டு அது என்ன சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் 2015 அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காம்படென்ஸ் டு காம்படென்ஸில் வந்து 3 விஷயமாக வந்து இதை இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கு. என்னென்னா கேஓஎம் போட்டு காம்படென்ஸு காம்படென்ஸு, அப்புறம் இங்கிலீஷ்லேயே காம்படென்ஸ் காம்படென்ஸ்னு போட்டிருக்காங்க. போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து கடைசியாக நீங்கள் வந்து இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் போட்டிருப்பாங்க காம்படென்ஸ் டீலாக ரிகக்னைஸ்டு அப்படின்னு 3 விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக காம்படென்ட் டு காம்படென்ஸு அதுக்கு அர்த்தம் நியூயார்க் கன்வென்ஷன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷனை நீங்கள் வந்து முறையாக தெரிஞ்சுக்கணும்னா காட் ஒப்பந்தத்தை படித்து தெரிஞ்சுக்கணும், பல்வேறு கன்வென்ஷன்ஸை இது அந்நிய நாடுகளை உட்கார்ந்து முடிவு பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிக்கினா தான் இதை வந்து இதனுடைய சட்டம் ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது தெரியும். இதில் நிறைய தீர்ப்புகள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த தீர்ப்புகள்லாம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம்னா அந்த தீர்ப்புகள்லாம் இதில் காணாமல் போகுது. இப்போ இந்த தீர்ப்பு தான் இதில் இருக்குது. கடைசியாக வந்து அதை வந்து எடுத்துட்டாங்க, எது அந்த ஹைகோர்ட் தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்க இதில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் விஷயம், அவர் சுப்ரீம் கோர்ட்டே ஒரு நீதிபதியை ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணல, பெரியவங்க செஞ்சால் பெருமாள் செஞ்சாமல்
இதில் இதுதான் அங்கே ஒரு கஷ்டம். சரி, என்ன ஆச்சு இப்போ, அதனால் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போது? நம்ம காம்படென்ட்டு அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆர்பிட்ரேட்டரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு, யங்ஸ்டர்ஸை கூட அப்பாயின்ட் பண்ணலாம், ஆனால் அப்பாயின்ட் பண்ணுறதில்ல. இந்த ஆர்பிட்ரேஷன் கன்சல்டேஷனை வந்து சின்ன சின்ன கம்பெனிகள், இந்த ஸ்ரீராம் சிட்ஸு, இந்த இவங்கெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன்லாம் யாரையா ஒரு அப்பாவி அட்வொகேட்டை பிடிச்சி அவருக்கு ஏதாவது ஒரு காசை கொடுத்துட்டு அது ஏதோ ஒரு அவார்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே ரெடி பண்ணி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு, இதெல்லாம் விட்டுங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த ஆர்பிட்ரேஷன் கன்சல்டேஷன் படிச்சு இப்போ என்னன்னா, நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்லை. என்ன சம்பளம் 50% தரேன், இவ்வளோ தரேன், அதை தரேன்னு இருக்கான். இல்லை அவசர அவசரமாக 3 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு என்ன அவசரம் பொறுமையாக கொடுக்குறது அவருக்கு, அதை ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. இந்த ஆலயம் 38 மாநிலங்களில் இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மாநிலத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு கவனம் செலுத்துது. அது உச்ச நீதிமன்றத்தில் வந்து அதை வந்து அது நீங்கள் ஒன்றும் தடை அவுட்ரைட்டாக தள்ளுபடி பண்ணு. இதுதான் சக்தி. இந்த வேலை தான் இந்திய நாட்டில் வந்து அதிகமாக மனிதநேயத்துக்கு விரோதமாக செயல்படுகிற நடவடிக்கைகளை இதுவும் வந்து இதை வந்து கவனத்துக்கு கொண்டு வரேன். அவ்வளோதான். காலை வணக்கம். எல்லாரும் 7ஆம் தேதிக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக போங்க, கூட்டத்தில் நசிங்கிடாதீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்காக எதிர்பார்த்தீங்களோ அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது. காலை வணக்கம்.